மக்கள் குரல் செய்திகளுக்காக பாலாஜி செல்வராஜ். காவல்துறை வாகன சோதனைகள் வாகனத்தை மடக்கிய போது தவறி விழுந்த தொழிலாளி பலியானார். கல்லூரி மாணவர் உயிர் தப்பினார். வேலூர் சலவன்பேட்டை புஜங்கராவ் தெருவை சேர்ந்தவர் சலூன் தொழிலாளி விக்னேஷ். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த முத்துரங்கம் கலைக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவர். விக்ரமுடன் இருசக்கர வாகனத்தில் ஆரணிக்கு சென்று மீண்டும் வேலூர் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது கனியம்பாடியில் உள்ள தாலுகா காவல் நிலையம் அருகில் காவல்துறையினர் வாகன சோதனை மேற்கொண்ட போது வண்டியை ஓட்டிச் சென்ற விக்ரம் நிற்க முயன்ற போது காவல்துறையினர் பின்னால் அமர்ந்திருந்த விக்னேஷை சட்டை பிடித்து இழுத்தனர். அப்போது அவர் நிலை தடுமாறி சாலையில் விழுந்தார். அந்த நேரத்தில் பின்னால் வந்த லாரி விக்னேஷ் மீது ஏறியதில் அவர் அங்கேயே நசுங்கி பலியானார். இதுகுறித்து வேலூர் தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அடக்கும்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் இந்த நேரத்தில் காவல்துறையின் நடவடிக்கையால் அவர்கள் பலியானது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரியூர் தங்கக்கோவிலில் மழை வேண்டியும் உலக நன்மைக்காகவும் 1008 திருவிளக்கு பூஜை வழிபாடு கூட்டு பிரார்த்தனை செய்தனர். வேலூர் மாவட்டம் அரியரூரில் உள்ள ஸ்ரீ நாராயணி தங்கக்கோவில் வளாகத்தில் உலக நன்மைக்காகவும் இயற்கை வளங்களான மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் கால்நடைகள் வளம் பெருகவும் மக்கள் நலமுடன் வாழவும் 1008 திருவிளக்கு பூஜை வழிபாடு மற்றும் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் தங்கக்கோவில் நிறுவனர் சத்தியம்மா உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். அத்துடன் கூட்டு பிரார்த்தனையும் நடைபெற்றது. இதில் 1008 மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு விளக்கேற்றி வழிபாடு செய்தனர். மனைவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததால் கணவன் மனைவியும் சேர்ந்து லாரி கிளீனர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் பர்தராமி அருகே உள்ள பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் நகரில் வசித்து வருபவர் சசிகுமார். இவரது மனைவி நிர்மலா இவர்கள் அதே கிராமத்தைச் சேர்ந்த வேலன் என்பவரை லாரி கிளீனராக வேலை வாங்கி கொடுத்து தங்களின் வீட்டிலேயே தங்க வைத்துள்ளனர். இதில் லாரி ஓட்டுநர் சசிகுமார் இல்லாத நேரத்தில் அவரது மனைவி நிர்மலாவிடம் வேலன் தொடர்ந்து பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து 2011 லாரி கிளீனர் வேலன் தலையில் கல்லை தூக்கி போட்டு கொலை செய்தனர். இதுகுறித்து பரதராமி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வழக்கு வேலூரில் உள்ள மாவட்ட கூடுதல் விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி குணசேகரன் இந்த கொலையில் சசிகுமார் மற்றும் அவரது மனைவி நிர்மலா ஆகிய இரண்டு பேரும் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டதால் கணவர் சசிகுமாருக்கு ஆயுள் தண்டனையும் நிர்மலாவுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தார். இதன் அடிப்படையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சசிகுமார் ஆண்கள் சிறையிலும் நிர்மலா பெண்கள் சிறையிலும் அடைத்தனா்.